நம்பர் கொடுத்தா அப்படியே ஜல பேசலாம்ல. நைல் போர், ட்ரீ போர், டூ போர், போர் டபுள் பன் போர் இல்ல போர் ஓ 4 ஃபோன் நம்பர் என் நம்பரா 9552565 இன்ன ரெண்டு பையா ரெண்டு பைய மூணு சுருகு பைய அது நாலு சாத்து ஓடி போட்டு வச்சுக்க டிராக்டர் லாரில வெளியே நிற்கும் போது லைட்டா டவுட் ஆன டேய் கடை உன் நம்பர் சொல்லவே இல்ல அப்படியே நம்பர் சொல்லி நீ பேசுற அப்படியே தேன் வந்து காதல பாஞ்சிடும் டேய் படி. ஆமாம், இனியாக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தான் சொல்ல தோணுது இந்த வீடியோவை பார்க்கும்போது. சரி, எதனால் இப்படி சொல்கிறேன், கல்யாண ஏற்பாடுகள் தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறது சரிதான், எதனால் சொல்கிறேங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சரி, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இனியா சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், யாழினி, இனியா அண்ட் விக்ரம் இளங்கோ இவங்களோட கல்யாண எபிசோட்ஸ், அதாவது முன்னேற்பாடுகள் தான் இப்போ நடந்துட்டுருக்குது. மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் போயிட்டுருக்குது. என்னதான் ரெண்டு அத்தைகள் வந்து சதி பண்ணி கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணாலும் நம்ம இனியா சும்மா விடுவாங்களா? வேற லெவலில் கலக்கி எல்லா குட்டியும் உடைச்சு அவங்க வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியா வந்து கல்யாண கோலத்தில் ஒரு வீடியோவை இப்போ இதில் போட்டிருக்காங்கங்க. ஸோ கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. பட் கூட யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, நம்ம சோனாலி நிற்கிறாங்க. ஸோ சோனாலி வந்துட்டு இனியாவை பார்த்து இன்கேஸ் விக்ரமை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இனியா 100% விக்ரமை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்போது என்ன நடக்கும், யாழினி இளங்கோவை கல்யாணம் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, பட் இனியாவுக்கு உண்மை தெரிஞ்சு விக்ரம் அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியாவும் சோனாலியும் சேர்ந்து செமையாக ஒரு ரீல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, என்ன ட்விஸ்ட்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, இனியா சீரியல் நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த கதை எப்படி கொண்டு போவாங்கன்னு நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.